25 அரசியல்வாதிகள் இவங்க ஆட்சிக்கு வந்தபோது இவங்க எல்லாம் எதிர்கட்சியில இருந்தவங்க. 25 அரசியல்வாதிகள் பாஜகவால் ஊழல்வாதிகள் என்று பெயர் சூட்டப்பட்டு என்ஐஏ சிபிஐ இடி ஐடி எல்லாம் போய் ரெய்டு செய்து வழக்கு தொடரப்பட்டு 25 பேரும் என்ன பண்ணாங்க, அவங்க கட்சியை விட்டுட்டு பாஜக இணைந்துட்டாங்க, இல்ல அவங்க கட்சியை உடைச்சிட்டு புது கட்சி ஆரம்பிச்சு பாஜக கூட்டணி வச்சுட்டாங்க. உடனே என்ன ஆச்சு, இந்த 25 பேருக்கு அவங்களோட வழக்கெல்லாம் ஆவியா போயிருச்சு. ஒரே ஒரு உதாரணம் எடுக்கிறேன், அஜித் பவார்ன்ற ஒருத்தர் இருக்கார், நான் இவரோட பணி செய்திருக்கிறேன் ஜிஎஸ்டி கவுன்சில்ல. இவர் வந்து சரத்பவாருடைய மருமகன். ஒரு நாள் சரத்பவார் கூட்டணி இருக்கும் மகாராஷ்டிரா அரசாங்கத்தின் துணை முதல்வர் நிதியமைச்சர், இவர் மேல் பாஜக என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்க, 70,000 கோடி முறைகேடு லஞ்சம் ஊழல் செய்திருக்கிறார். 70,000 கோடி இவரை வலியுறுத்தி வலியுறுத்தி துன்புறுத்தி துன்புறுத்தி இவரால் மாவா கட்சியை உடைச்சு பிரிஞ்சு போய் பாஜகவோட இணைந்து எப்படி சிவசேனாவை உடைச்சு ஏக்நாத் சிண்டே எடுத்தாங்களோ உடஞ்ச உடஞ்ச துண்டெல்லாம் சேர்த்து வச்சு இன்றைக்கு பாஜக கூட்டணி மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைத்து நடத்துகிறது. இதே அஜித் பவார் துணை முதலமைச்சர் என்ன பண்ணாங்க, மோடியின் வாஷிங் மெஷினில் இவர்கள் எல்லாம் கரையாக இருந்த கரங்களை உள்ள வாஷிங் மெஷின்ல போட்டு வெள்ளையோட வெள்ளையாக்கி அவங்க அரசாங்கத்திலயே எல்லாம் நிர்வாகி ஆக்கிட்டாங்க, அவங்க கட்சியிலேயே பெரிய அதிபர்கள் ஆக்கிட்டாங்க. அப்போ இவங்க வந்து எந்த வகையிலும் அடுத்தவர்களுடைய குணத்தை பத்தியோ நேர்மையை பத்தியோ பேசுறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் என்றதற்கு இதுவும் நாடு முழுவதும் பரவும் ஒரு விளம்பரம் தான். இது நான் உருவாக்கவில்லை. பேடிஎம் என்ற ஒரு பணம் போன்ல அனுப்புற ஒரு ஆப் இருக்கிற மாதிரி பேபிஎம் என்ற ஆப் இந்தியாவில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று பலர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருதோ, இபி இல்ல வருமான வரி இல்ல சிபிஐயில் இருந்து தப்பிக்க 56 கோடி கட்டணும், தேசிய நெடுஞ்சாலை ஒப்பந்தம் வாங்கணும் என்றால் 176 கோடி கட்டணும், இதெல்லாம் உண்மை உதாரணம். தேர்தல் பத்திரத்திலிருந்து உதாரணத்தை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். செயற்கைக்கோள் ஸ்பெக்ட்ரம் ஒப்பந்தம் வாங்கணும் என்றால் 140 கோடி கட்டணும், தனியார் நிலக்கரி சுரங்கம் உரிமை வாங்கணும் என்றால் 135 கோடி கட்டணும். அதாவது பேபிஎம், இதுதான் அரசு நடக்குது. இந்த கொடூரமான அரசு அரசு பாசிச அரசு, மனித நேயமற்ற அரசு, செயல் திறனற்ற அரசு, ஜனநாயக விரோத அரசு, ஜனநாயகத்தை பணநாயகம் என்ற விஷயத்தை வைத்து படுகொலை செய்த அரசு, இன்னும் ஒரு நாள் ஜூன் 4ஆம் தேதிக்கு மேல் நீடித்தால் எனக்கும் உங்களுக்கும் தெரிகிற இந்திய நாடு சட்டமைப்பு மக்களாட்சி முறை ஏன் நம் தமிழ்நாடு வாழ்க்கை முறை என்றது நீடிக்கவே நீடிக்காது. நான் உறுதியாக தெளிவோடு நான் கூறுகிறேன், நான் படித்தவன், நான் பல இடங்களில் பணியை செய்தவன், நான் அனாவசியமா குற்றச்சாட்டு வைக்கிறவன் கிடையாது. அந்த மாதிரி குற்றச்சாட்டை நான் அதிமுக மேல் என்னைக்குமே வைக்க மாட்டேன். எங்களோட அவங்க செயல்திறனில் குறைவானவர்கள், மனித நேயத்தில் குறைவானவர்கள் தான் சொல்வேனே தவிர அவர் பாசிசர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன பிரச்சனை, அவங்க ஆட்சி நீடிக்கிறதுக்காக 5 வருஷம் பாசிசர்களுடைய கையினர்ந்து அடிமையாயிட்டாங்க, இப்ப பிரிஞ்சு வந்தேன்னு சொல்றாங்களே தவிர ஒரு அளவுக்கு மேல அவங்க அட்டாக் செய்ய முடியல. ஏன்னா கூட இருந்தவர்கள் இந்த தவறுலாம் நடக்கும் போது வேற எந்த இதுவும் நீங்க நினைக்க வேணாம். ஒரே ஒரு கருத்து சொல்றேன், ஏதோ வளர்றோம் பெருசாகிறோம் ஒண்ணு இது அது பாஜக பங்களாதேசம் என்ற நாட்டை விடுதலை வாங்கி உருவாக்கி கொடுத்ததில் இந்திய நாட்டுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அன்றையிலேருந்து இன்றைய வரைக்கும் 2018 வரைக்கும்னு சொல்வேன், குறிப்பாக இந்தியாவுடைய தலா பொருளாதாரம் பங்களாதேசை விட மிக சிறப்பாக இருந்தது. இந்த பாஜக ஆட்சி வந்த பிறகு என்னாச்சு, 2018 இன்னை வரைக்கும் பங்களாதேசத்துடைய தலா உற்பத்தி இந்தியாவை தாண்டி வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, யூபியில டபுள் என்ஜின் சர்க்கார், அதனால் பெரிய சிறப்பான விளைவு வருது என்றார்கள். அதாவது இந்த வரவு செலவு திட்டம் 24-25 வரவு செலவு திட்டத்தில்
உத்தரப்பிரதேசத்துக்கு 230,000 கோடி ஒதுக்கின ஒன்றிய அரசாங்கம், பாஜக அரசாங்கம், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலங்கானா ஐந்தும் சேர்ந்து 192,000 கோடி தான், 92,000 கோடி தான். அப்ப அவ்வளோ நிதி ஒதுக்கி உத்தரப்பிரதேசம் எங்க கொண்டு போய் சேர்த்தாங்க? உத்தரப்பிரதேசோடைய தலா பொருளாதாரம் பாகிஸ்தானை விட பாதி மடங்கில் இருக்கிறது. இதுதான் அவங்களுடைய செயல்திறன், இதுதான் அவங்களுடைய திட்டம் வகுக்கும் தன்மை. எனவே வேற எந்த தேர்தலை விட இந்த தேர்தல் நான் உங்களுக்கு தனி கோரிக்கை வைக்க போறேன். வேற எந்த தேர்தல் இருந்தாலும் நான் சொல்வேன், எங்களுக்காக வாக்களியுங்கள், நாங்கள் உங்களுக்கு சிறப்பாக பணி செய்கிறோம், இதுவரைக்கும் செய்து காட்டியிருக்கிறோம், அந்த நம்பிக்கையில் இன்னொரு முறை செய்யுங்கள் என்று கூறுவேன். ஆனா இந்த முறை நான் சொல்கிறேன், உங்களுக்காக வாக்களியுங்கள், உங்கள் குழந்தைக்காக வாக்களியுங்கள், உங்கள் எதிர்காலத்துக்காக வாக்களியுங்கள், தமிழ்நாட்டுக்காக வாக்களியுங்கள், தமிழர்களுக்காக வாக்களியுங்கள், இந்த பாசிச ஆட்சியை அகற்றுவதற்காக வாக்களியுங்கள். அதற்கு ஒரே வழி உங்களுக்கு 19ஆம் தேதி அரிவாள் சுத்திய நட்சத்திர சின்னத்தில் தோழர் சு வெங்கடேசன் அவர்களுக்கு வாக்களித்து மதுரையிலிருந்து ஒழிக்கட்டும் நம் குரல். பாசிசம் வேண்டாம், தீய சக்திகள் வேண்டாம், ஒற்றுமை வேணும், நல்லிணக்கம் வேணும், மனித நேயம் வேணும், நல்லாட்சி வேணும் என்று. நன்றி, வணக்கம்.